பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு, அது குறிப்பாக இந்த 7 ஆண்டு காலத்தில் நீதித்துறையை வைத்தே இங்க இருக்கக்கூடிய மத மொழி சிறுபான் மக்கள் மீது, மாநிலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிற என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறோம். தீர்ப்புகளை விமர்சிப்பது ஒன்றும் பிழை அல்ல, அது ஒன்றும் புனிதமான ஒன்றும் அல்ல. நீதிமன்றத்தின் மாண்பை கெடுப்பது எங்கள் நோக்கம் அல்ல. அதற்கு மாறாக இந்தியாவின் ஆட்சியாளராக இருக்கிற பாஜக அரசு நீதிமன்றத்தையும் தன் கைக்குள் கொண்டு வருகிற வேலையை செய்திருக்கிறது. காந்தியுடைய பேரன் அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தா நாகர்கோயில் எம்எல்ஏவுடைய கிராண்ட் சன் அவரு. பழங்குடியின இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்காங்க. அதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சி, வீடியோ காட்சி வந்து பதிவு. அவங்க வந்து பாஜக உறுப்பினர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க, இல்ல வந்து ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு. ஆனா காவல்துறை வந்து என்ன கை கட்டிட்டு வேடிக்கை பாக்குதா அப்படிங்கிறது, அது குறிப்பாக நம்முடைய மோடி அரசினுடைய முக்கியமான சாதனை. அது 17 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கும் மோடிஜி, டெல்லியில இருக்காரு. 17 ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கும் மோடிஜி, டெல்லியில இருக்காரு. அங்க எப்ப சிசிடிவி இருக்கு, அதனாலதான் சிரிச்சு பேசிக்கிருக்க. இல்லன்னா கேப்ப மரியாதை போயிருங்க, வாக்கங்க மரியாதை. இந்திய பாதுகாப்புத்துறை என்ன பராமரிப்பு பணியப்ப எதிர்பாராத விதமாக தான் வந்து அங்க போய் விழுந்ததே ஒழிய பர்பஸா நடக்கவே இல்ல. நல்ல வேலை டெக்னிக்கல் ஃபால்னால பாகிஸ்தான்ல போய் விழுந்துச்சு. இனிமேல் சைனால விழுந்தா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? சைனால குடும்பம் தான் நம்ம நிலைமை என்ன யோசிச்சு பாத்தீங்களா? அமாவாசைங்களா பார்த்து பண்ணுங்க, பராமரிப்பு பண்ணு சொல்லிட்டு ஏவுகணை பாகிஸ்தான் பக்கம் ஒரு அளவுக்கு இருக்கா? ஏன் இவ்வளவு அசால்ட்டா சொல்றாங்க? நீதித்துறையை வைத்தே இங்க இருக்கக்கூடிய மத மொழி சிறுபான் மக்கள் மீது, மாநிலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிற என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறோம். இதுதான் சொல்றேன், நாட் ப்ரிப்பேர்ட் ஆன்டி இந்தியன்.